தமிழகத்தில் எவ்வளவு ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது, அதில் பொங்கல் கரும்பு என்று சொல்லப்படும் செங்கரும்பு சாகுபடி எவ்வளவு என்பது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விக்னேஷ். உலகளவில் கரும்பு சாகுபடி எந்தெந்த நாடுகள் எல்லாம் நடக்குது, இந்தியாவில் கரும்பு சாகுபடி எப்படி இருக்கு அப்படின்ற விவரங்களை நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் 120 நாடுகளில் கரும்பு சாகுபடியானது நடைபெற்று வருது. அதில் குறிப்பாக இந்தியாவில் மட்டும் 500,000 ஏக்கரில் கரும்பு சாகுபடியானது நடைபெற்று வருது. அதுல தமிழகத்துல 50%, அதாவது 2.5 லட்சம் ஏக்கர்ல கரும்பு சாகுபடியானது நடைபெற்று வருது. இதுல வந்து 1.20 லட்சம் பேர் வந்து கரும்பு சாகுபடியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது இதுல வந்து நம்ம குறிப்பா பார்க்கணும்னா சாகுபடியில வந்து 1.60 கோடி டன் வந்து இந்த தமிழ்நாட்டில இருந்து உற்பத்தி ஆகுது. இது அந்த கரும்பு சாகுபடியில எதுக்காக இதை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளம் மற்றும் வந்து பொங்கலுக்காக வந்து இந்த கரும்பானது அதிக அளவுல பயிரிடப்பட்டு வருது. தமிழகத்துல எங்கெங்கெல்லாம் இந்த செங்கரும்பு பயிரிடப்பட்டிருக்கு, எவ்வளவு ஏக்கர்ல பயிரிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 30,000 ஏக்கர்ல இந்த கரும்பு சாகுபடியானது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதுல எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு நம்ம குறிப்பா பார்த்தோம்னா கடலூர், மயிலாடுதுறை, மதுரை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், விழுப்புரம், தருமபுரி, தஞ்சாவூர், தேனி, அதே மாதிரி திருச்சி போன்ற இடங்கள்ல இந்த செங்கரும்பு சாகுபடி நடக்குது. இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதுக்கு வந்து எவ்வளவு செலவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 45,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் செலவாவதா விவசாயிகள் சொல்றாங்க. அது எந்தெந்த விதத்துல அப்படின்னு பார்த்தோம்னா உரம், பூச்சி மருந்து, அப்புறம் வந்து தண்ணீர் பாய்ச்சுதல், இது போன்ற செலவினங்களுக்கு 60 விழுக்காடு வந்து செலவாவதாகும். அந்த கரும்புடைய அந்த தொகையை கழிப்பதல், அப்புறம் வந்து இந்த வெட்டுக்கூலி, இதுக்காக வந்து 40 விழுக்காடு அளவுக்கு செலவாவதா விவசாயிகள் சொல்றாங்க. சரி, இந்த அறுவடை பயிர் காலம் எவ்வளவு நாள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செங்கரும்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 மாதம் இதற்கான நடவு காலமா இருக்கு. அந்த பயிர் நடவு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் வந்து அவங்க வந்து நடவு செய்வாங்க. இதனுடைய அறுவடை எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்தில், அதாவது பொங்கல் டைம்ல இதற்கான அறுவடை என்பது இருக்கும். சரி, இந்த செங்கரும்பை பொறுத்த வரைக்கும் மகசூல் எவ்வளோ, வருமானம் எவ்வளோ, விவசாயிகளுக்கு லாபம் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 30 முதல் 40 டன் வரைக்கும் உங்களுக்கு வந்து விளையும். அதில் வந்து உங்களுக்கு வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தோராயமாக உங்களுக்கு வந்து இதில் வருமானம் கிடைக்குது. அதாவது எல்லா செலவையும் போக அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைப்பது அப்படின்றது சொல்லப்படுது. இவர் ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மாதம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.